வணக்கம் டீச்சர்ஸ். யூனிட் 7, ஐ கேன் கிளாசிஃபை, நானே ஒப்பிடுவேன். அடுத்த வாரத்திற்கான துணை கருவிகள் பற்றி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஆயத்தப்படுத்துதல். அதில் வந்து மாணவர்களை முதல் ஆயத்தப்படுத்துதல் செயல்பாடு, பெரியது சிறியது அறிமுகப்படுத்துதல். அதாவது யானை அப்படின்னு சொன்னால் கையை விரித்து காட்டணும், பூனைன்னு சொன்னால் கையை கிட்டக்க சேர்த்து காட்டணும். அது மாதிரி பசு, ஆடு, நாய், பூனை அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஆக்டிவிட்டி கொடுக்கலாம். அடுத்தது அவங்க புக்கிலே வந்து ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை காட்டி இதில் வந்து இங்கே எத்தனை பலூன் இருக்குது, வியாபாரி எத்தனை பலூன் வச்சுருக்காரு, அந்த பாப்பா எத்தனை வச்சுருக்கு அப்படின்னு காட்டிட்டு அதிகம் குறைவு, இதில் வந்து இந்த ராட்டினத்தை காட்டி எது பெருசு எது சின்னது, எது முன்னி எது தொடரி, வரிசையாக கடைகளை காட்டி இதுக்கு அடுத்து எந்த கடை இருக்குது அப்படின்னு இந்த மூணு கருத்துக்களையும் மாணவர்கள்கிட்ட நம்ம கேள்வி கேட்கணும். செயல்பாடு 1, இதில் வந்து புளிய விதைகள், மணிகள், கொட்டைகள், குச்சிகள் இது மாதிரி நிறைய வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு ரெண்டு குழுவாக மாணவரை கூப்பிட்டு அவங்கள வந்து அவங்க கையளவு வந்து இந்த விதைகளை வந்து அள்ளி எடுக்க சொல்லணும். எடுத்துகிட்டு ரெண்டு பேரையும் தனித்தனியாக கொண்டு போய் பிரிக்க வச்சு யாரோட கையில் வந்து அதிக எண்ணிக்கையில் இருக்குது, எது அதிகம் எது குறைவு அப்படின்ற கான்செப்டை நம்ம வந்து சொல்லலாம் இந்த ஆக்டிவிட்டியில். செயல்பாடு 2 அதே மாதிரி தான். காகித பந்துகளை வந்து வேஸ்டான பேப்பர்ஸை வந்து பந்து மாதிரி சுருட்டி ரெண்டு பக்கமும் வட்டம் வரைஞ்சி ரெண்டு டீமாக பிரித்து ஒரு ஒரு டீம்லேயும் 5-5 பேர் நிற்கிறாங்கன்னா இந்த வட்டத்திலேருந்து காகித பந்துகளை எடுத்துகிட்டு போய் அடுத்த வட்டத்தில் வைக்க சொல்லணும். இந்த ஆக்டிவிட்டி வந்து நம்ம கிளாஸில் கொடுக்கணும். ஒரு வட்டத்திலிருந்து இன்னொரு வட்டத்துக்கு காகித பந்துகளை கொண்டு தொடர்ந்து அடுக்கணும். இறுதியாக எந்த குழு அதிகமாக எண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு எண்ணி இதில் அதிகம் குறைவு அப்படின்ற கருத்தை மாணவர்களுக்கு நம்ம இந்த செயல்பாடு மூலமாக சொல்லி கொடுக்கலாம். செயல்பாடு 3, 30 காகித டம்ளர்களை நம்ம எடுத்துக்கணும். மாணவர்களை வந்து வட்டமாக உட்கார வச்சு நடுவில் 2 மாணவர்களை அழைத்து அந்த காகித டம்ளர்களை வந்து இப்படி கவுத்து வச்சிடணும். இந்த மாதிரி வச்சிடணும். அதில் 2 மாணவர்கிட்ட ஒருத்தர்கிட்ட வந்து மேல் நோக்கி வைக்கிற மாதிரி சொல்லணும், இன்னொருத்தவங்கிட்ட வந்து கீழ் நோக்கி வைக்கிற மாதிரி காகித குவளைகளை அடுக்க சொல்லணும். நம்ம குறிப்பிட்ட நேரம் கொடுத்து ரெண்டு பேரும் வந்து இப்போ என்னோடய குவளைகள்லாம் நான் எடுத்து அடிக்கிட்டேன்னா ஒருத்தர் கையை ஒருத்தர் தொடாமல் இவங்க அடிக்கிருக்கிறதையும் இவங்க திருப்பி வைக்கலாம், இவங்க இப்படி வச்சுருக்கிறதையும் இவங்க திருப்பி வைக்கலாம். இந்த மாதிரி இந்த ஆக்டிவிட்டியை கொடுத்து கடைசியாக முடிவில் யார் வந்து அதிக எண்ணிக்கையில் இந்த கவிழ்த்தது அதிகமாக இருக்கா இல்லை இது அதிகமாக இருக்கான்னு பார்த்து எந்த மாணவர் செஞ்சுருக்காங்களோ அவங்கள பாராட்டலாம். ரெண்டு பேருமே எவ்வளோ எண்ணிக்கையில் செஞ்சுருக்கீங்கன்னு எண்ண வச்சு யாரோட எண்ணிக்கை அதிகம் யாரோட எண்ணிக்கை குறைவு அப்படின்ட்டு அதிகம் குறைவு அப்படின்றத வலுவூட்டுறதுக்காக இந்த செயல்பாடு நம்ம வந்து பயன்படுத்தலாம். செயல்பாடு 4, மோர் தேன் லெஸ் தேன், இந்த குறியீடுகளை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வாய் அகன்ற பக்கம் உள்ளது அதிகமாக உள்ள இடத்துல அது வைக்கணும், வாய் குறுகிய பக்கம் உள்ளது குறைவான எண் மதிப்பு உள்ள இடத்துல வைக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லி கொடுத்துடணும். இதுக்கு வந்து ஒரு கேம் மாதிரி தரையில் நம்ம கட்டம் வரைஞ்சி மாற்றி மாற்றி மோர் லெஸ் நம்ம வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு மாணவர்களை வந்து இப்போ நம்ம மோர்னு சொன்னால் வாய் அகன்ற பக்கம் குதிக்கணும், லெஸ்ன்னு சொன்னால் வாய் குறுகிய பக்கம் குதிக்கணும், மாற்றி மாற்றி சொல்லணும். அந்த மாணவர் வந்து கரெக்டாக செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்டிவிட்டி நம்ம கொடுக்கலாம். இது மூலமாக அவங்க வந்து மோர் லெஸ் அதிகம் குறைவு அப்படின்றதுக்கான குறியீடுகளை கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க. இறுதி கட்டம் வரை சரியாக செஞ்ச மாணவர்களுக்கு வந்து நம்ம ஸ்டார் கொடுக்கலாம். செயல்பாடு 5, நம் கணித உபகரண பெட்டியில் 10 மணிச்சரங்கள், 1 மணிச்சரங்கள் எடுத்துக்கணும். அதை வச்சு 2 நம்பரை வந்து 2 டீமாக பிரித்து மாணவர்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து அதை உருவாக்க சொல்லணும். உருவாக்குறப்போ இப்போ 10 மணிச்சரம் இங்கே 43 4 இருக்குது, 52 5 இருக்குன்றப்போ இப்போ அதிகமான எண்ணிக்கையில் உள்ளது தான் அதிக பெரிய நம்பர் அப்படின்ற கருத்தை நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இருலக்க எண்களில் பெரியது சிறியது வந்து இதை கணித உபகரண பெட்டியில் உள்ள மணிச்சரங்களை வச்சு நம்ம இந்த செயல்பாடை செய்யலாம். அடுத்ததாக செயல்பாடு 6, இது வந்து நம்ம ஏற்கனவே ஃப்ளாஷ் கார்டு வச்சுருப்போம். இப்போ வந்து பாருங்களேன், நான் வந்து மொட்டு நிலை மாணவர்கள் மட்டும் இருக்கிறனால 1, 2, 3லேருந்து 20 வரைக்கும் வச்சுருக்கேன் இந்த ஃப்ளாஷ் கார்டு. இப்போது மலர் நிலைனா நீங்கள் 1 to 99 வரையும் எழுதிக்கணும், அரும்பு நிலைனா 1 to 9 வரையும் எழுதிக்கணும். இதில் அவர்களுக்குரிய நம்பரை கொடுத்து இப்போ அவங்கள வந்து இந்த மாதிரி நம்ம செய்ய சொல்லணும். எது பெரிய எண் அப்படின்னு கண்டுபிடி அப்படின்னு சொன்னால் மாணவர்கள் வந்து இந்த ஐஸ் குச்சியை பயன்படுத்தி செய்யணும். அதே மாதிரி இந்த செயல்பாடு வந்து 6, இதை மாணவர்களுக்கு வந்து நம்ம ஒரு மதிப்பீடு செயல்பாடு மாதிரி கொடுக்கலாம். இல்லை நம்ம வந்து தரையில் வந்து எண்களை எழுதி கூட ஐஸ் குச்சி கையில் கொடுத்து இந்த செயல்பாடை நம்ம செய்ய வைக்கலாம். ஐஸ் குச்சிகளை பயன்படுத்தி நம்ம வந்து பெரியது சிறியது அதிகம் குறைவு குறின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி இது அதுக்கான ஒரு TLMS இது.
இது வந்து ரொம்ப ஈஸியாக மூவ் பண்ணுற மாதிரி ரெண்டு ஸ்டெப்ஸ் வச்சுருக்கேன். நான் வந்து 1 to 10, இங்கே 11 to 20 நம்பர்ஸ் தான் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு வந்து 99 வரையும் வேணும். இதில் ரெண்டு ஸ்டெப்ஸ் வர மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டென்ஸு, இதுலேயும் ஒன்ஸ் டென்ஸ்னு நீங்கள் நம்பர் ஃப்ரேம் பண்ணி பசங்களை கூப்பிட்டு எது பெரிய நம்பர், எது சின்ன நம்பர், எது மோர், எது லெஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க இந்த ஆரோ மார்க்கை யூஸ் பண்ணி ஈஸியாக செஞ்சு காட்டுவாங்க. நம்ம எவாலுவேஷனுக்கும் இந்த டிஎல்எம் யூஸ் பண்ணிக்கலாம் டீச்சர்ஸ். நோக்கி எண்ணுதல், ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் கவுண்டிங், அதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டிக்கு வந்து ஒரு ரெண்டு அட்டை ஒரே மாதிரி இருக்கும். இதில் ஆக்டிவிட்டி புக்லேயே கொடுத்துருக்காங்க எந்த மாதிரி வெட்டணும்னு சொல்லிட்டு. ஒன்று ஃபார்வர்ட் கவுண்டிங்கில் வெட்டணும் 1 to 3லேருந்து, இன்னொன்று பேக்வர்ட் கவுண்டிங்கில் வெட்டணும். அந்த ஷேப்ஸ்க்கு வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கணும். இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த டிஎல்எம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. ஒரு கார்ட்போர்டில் இந்த கலர் பேப்பர் ஒட்டி அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் நம்பர்ஸ் எழுதிக்கணும். அப்புறம் அந்த மாணவர்களை வந்து ரெண்டு குழுவாக பிரித்து, ரெண்டு குழுவுக்கும் இந்த நம்பர்ஸையும் இந்த கார்ட்போர்டு அட்டையும் கொடுத்து அந்த சரியான வடிவங்களை வந்து பொறுத்த சொல்லணும். நம்ம எண்களை வந்து இங்கே வந்து முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லக்கூடாது. அந்த வடிவங்களை பொறுத்தினதுக்கப்புறம் இந்த குழுவுக்கிட்ட எதுலேருந்து நம்பர் ஆரம்பிக்குது, எதில் முடியுது அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் இவங்கக்கிட்ட எதுலேருந்து நம்பர் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? இது வந்து 1லேருந்து 9 வரையும் இருக்குது, இது 9லேருந்து 1 வரையும் இருக்குது. இது முன்னோக்கி எண்ணுதல் இந்த நம்பர், இது வந்து பின்னோக்கி எண்ணுதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த செயல்பாடை வந்து கொடுக்கணும். இப்போ மாணவர்களை வந்து பொறுத்துறப்போ ஈஸியாக பொறுத்திடுவாங்க. இந்த மாதிரி பொறுத்த சொல்லிவிட்டு இந்த நம்பரை வந்து வரிசையாக அவங்கள சொல்ல சொல்லணும். அதே மாதிரி இதில் உள்ள கார்ட் நம்பர்ஸையும் நம்ம பொறுத்தி சொல்ல சொன்னால் 9876543 2 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம், இது வந்து முன்னோக்கி எண்ணுதல் படி வரிசையில் எண்கள் இருக்குது, இதில் பின்னோக்கி எண்ணுதல் படி வரிசை எண்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. முன்னோக்கி எண்ணுதல் பின்னோக்கி எண்ணுதல் கருத்தை வந்து இந்த செயல்பாடு மூலமாக நம்ம செய்யலாம். ஏறு வரிசை இறங்கு வரிசை, இதில் கலர் பேப்பருக்கு பின்னாடி நான் வந்து ஓஹெச்பி ஷீட் வச்சுருக்கேன். இதில் 1 to 10 வரையும் எழுதியிருக்கேன். இதை நீங்கள் ரப் பண்ணிவிட்டு வேறு நம்பர்ஸ் வேணாலும் எழுதிக்கலாம். ஒரு அட்டை பாக்ஸில் கலர் பேப்பர் ஒட்டி ஓஹெச்பி ஷீட் வச்சுருக்கேன். ஒரு நூலில் ஒரு பையன் வந்து படியில் ஏறுற மாதிரி இறங்குற மாதிரியும் வச்சுருக்கேன். இதில் மேலே வந்து ஓஹெச்பி ஷீட் வச்சுருக்கனால அதில் இருக்க நம்பரை நீங்கள் ரப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து 1 to 10 எழுதிக்கலாம். செகண்டுக்கு வந்து 11 to 20 எழுதிக்கலாம். மற்ற கிளாஸுக்கு நீங்கள் எந்த நம்பர் வேணுமோ அதை எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டு நம்ம அழைச்சா அழைஞ்சிரும். ஒரு கயிறு பின்னாடி ஃபுல்லாக கட்டிட்டு இப்படி மேலே இழுத்தா ஏறு வரிசை, கீழே இப்படி இழுத்தா இறங்கு வரிசை அப்படின்னு நம்ம வந்து இதை ஈஸியாக வச்சு யூஸ் பண்ணலாம். பாருங்கள் ஈஸியாக இதில் இருக்க நம்பர்ஸ் வந்து எரேஸ் ஆகிடும். ஓஹெச்பி ஷீட்டில் நீங்கள் மார்க்கரால் எழுதினீங்கன்னா இந்த மாதிரி எரேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான நம்பரை எழுதிக்கலாம். டிசெண்டிங் ஆர்டர், ஏறு வரிசை இறங்கு வரிசை பார்க்கலாமா? அசெண்டிங் ஆர்டர்னா ஏறு வரிசை, சின்ன நம்பர்லேருந்து படியில் ஏறுறது. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. படிக்கிட்டு இருக்கா? இங்கே ஒரு பாப்பா இருக்காளா பாரு, பாப்பா அழகாக நம்பரில் ஏற போகிறா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இருக்கலா? அப்ப அசெண்டிங் ஆர்டர் எப்படி சொல்லணும்? 1, 2, 3 வரிசையா 10 வரைக்கும் சொன்னாதான் அசெண்டிங் ஆர்டர். ஏறு நஃபீஸ், என்ன நம்பர்ல நிக்கிறீங்க? ஓகே, இப்போ நீங்க முன்னோக்கி செல் ஃபார்வர்ட் கவுண்டிங் பண்ணிட்டு முன்னாடி கார் ஓட்டிட்டே போகணும். ஓகேவா? 12 அப்புறம் என்ன நம்பர் வருது பாருங்க. அடுத்து அப்படியே லைனா அந்த நம்பரை சொல்லிக்கிட்டே கார் ஓட்டிட்டே போக போறீங்க. போலாமா? ஓகே, ஸ்டார்ட். செயல்பாடு 9. அதுக்கு வெறும் நமக்கு எண்ண அட்டைகள் தான் வேணும். உங்களுடைய வகுப்பு நிலைக்கு ஏற்ற மாதிரி எண்ண அட்டை தயார் பண்ணிக்கோங்க. எனக்கிட்ட இந்த எண்ண அட்டை 1 to 20 வரைக்கும் இருக்குது. இதை ரெண்டு வட்டம் வரைஞ்சி நம்ம வெளியே கிளாஸ் ரூம்க்கு வெளியோ உள்ளேயோ வச்சு ரெண்டு குரூப்பாக பிரித்து மாணவர்களை போய் ஒரு நம்பர் எடுக்க சொல்லணும். சப்போஸ் இப்போ அவங்க வந்து 16 எடுத்தா 16 அப்புறம் என்ன நம்பர் வருமோ அதை வந்து ஒரு அனிமல் மாதிரி, யானை மாதிரி, முயல் மாதிரி, அதோடய சத்தம் எப்படி போடும், முயல் எப்படி குதிக்கும், அதே மாதிரி குதிச்சு குதிச்சு நீ கடைசி கட்ட வரையும் அடுத்த நம்பரை சொல்லிப்போ அப்படின்னு சொல்லணும். இல்லை மான் மாதிரி குதிச்சு குதிச்சு கடைசி கட்ட வரையும் சொல்லிப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்டிவிட்டி கொடுக்கணும். மாணவர்கள் வந்து இந்த முன்னோக்கி எண்ணுதல் பின்னோக்கி எண்ணுதல் நம்ம பார்த்தோம், அதுக்கு தான் வந்து இந்த வலுவூட்டுற மாதிரி இந்த செயல்பாடு கொடுத்துருக்காங்க. செயல்பாடு 10, முன்னி தொடரி இடைப்பட்ட எண். இதுக்கு வந்து பதக்கங்கள் செஞ்சுருக்கணும். நான் 1லேருந்து 20 வரையும் பதக்கங்கள் செஞ்சு வச்சுருக்கேன். எனக்கு அந்த நம்பர் சரி இருக்கனால
இல்லைனா நீங்கள் மூன்று மூன்று தொகுப்பாக வர மாதிரி நம்பர்ஸ் இருக்க மாதிரி பதக்கம் செஞ்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் கலந்து கலந்து அடுத்தடுத்து மூணு நம்பர் வர மாதிரி ஒரு மூணு செட்டோ நாலு செட்டோ வச்சுட்டு மாணவர்கள் அதை கீற்ற எண்ணிக்கையில் வட்டமாக ஓட சொல்லி சிக்கு புக்கு ரயில் வண்டி இது முன்னி தொடரி வண்டி அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டே போகணும். நம்ம ஆசிரியர் ஒலி எழுப்பினதும் டக்குன்னு போய் மாணவர்கள் எல்லோரும் கரெக்டாக அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பதக்கத்தை எடுத்து அணிஞ்சுக்கணும். அவங்க எந்த நம்பர் அணிகிறாங்களோ அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் அடுத்த உள்ள நம்பர் அவங்களே டீம் டீமாக டீம் டீமாக மூணு மூணு பேராக. இப்போ நான் இந்த மூணு நம்பர் எக்காவது இருக்குன்னா இந்த மூணு நம்பர் உள்ளவங்க ஒரு டீமாக நிற்கணும். அந்த மாதிரி அடுத்த மூணு நம்பர் இருக்கவங்க ஒரு டீமாக நிற்கணும். யார் சரியாக நின்னாங்களோ அவங்களுக்கு வந்து பாராட்டு தெரிவிக்கணும். அவங்கள வந்து அந்த நம்பரை சொல்ல சொல்லணும். இதோட முன்னி என்ன, இந்த நம்பர் பதிமூணு, பதிமூணோட முன்னி வந்து பன்னெண்டு, தொடரி வந்து பதினான்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளையாட்டு முறையில் இந்த முன்னி தொடரியை நம்ம அறிமுகப்படுத்தணும். அப்புறம் அதை வலுப்படுத்துகிற மாதிரி வெச்சு தீப்பெட்டிகள் ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் இருக்கணும். ரெண்டு குழுவுக்கும் அஞ்சஞ்சு தீப்பெட்டி கொடுத்துடணும். இந்த மாதிரி நம்பர்ஸ் எதுனா சார்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கணும். இதில் நம்ம எந்த நம்பர் சொல்கிறோமோ ரெண்டு குழுவுக்கு ரெண்டு சார்ட் வச்சுக்கணும். இல்லை நீங்கள் தரல கூட எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டு ஒரு ஃபைவ் ஃபைவ் நம்பர்ஸ் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த நம்பரை என்ன பண்ணணும், ரெண்டு டீமில் உள்ளவங்களும் அவங்களுக்குள்ள நம்பரை எழுதிக்கிட்டு அதோட முன்னி என்ன தொடரி என்னன்னு சொல்லிட்டு மாணவர்களே செய்யணும். இதை நான் என்னோடய வகுப்பு மாணவர்கள் கொடுத்த செயல்பாடு, எல்லோரும் ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க. நான் பென்சிலில் எழுதியிருக்கேன், ஏன்னா திருப்பி நம்ம இதை அழிச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு தடவை இந்த ஆக்டிவிட்டி கொடுக்கலாம். இதை பயன்படுத்தினதுக்கப்புறமா இதே தீப்பெட்டியை பயன்படுத்தி நம்ம செய்கிற மாதிரி ஒரு டிஎல்எம்மாவும் செஞ்சு வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு அடுத்ததில் அதை போடுறேன், பாருங்கள். இதை அப்படியே அழகாக வரிசையாக ஒரு அட்டையில் ஒட்டி வச்சுக்கிட்டு மாணவர்களை வந்து இந்த செயல்பாடு வரிசையாக சொல்ல வைக்கலாம். இப்போ ஒன் டு டென் வரைக்கும் ஒட்டிட்டு உள்ளே வந்து ஜீரோ, இந்த பக்கம் வந்து ஒன், இப்போ ஜீ ஒன்னுக்கு பிஃபோர் நம்பர் என்ன ஜீரோ, ஆஃப்டர் நம்பர் என்ன டூ அப்படின்னு சொல்லிட்டு செய்ய வைக்கலாம். அதுக்கான டிஎல்எம் நான் வந்து உங்களுக்கு அடுத்து போடுறேன். முன்னி தொடரிக்கான டிஎல்எம் இது, ப்ரொடியூசர் சக்சஸர் இன்பிட்வீன் நம்பரோடது. இதில் வந்து ஆந்த மாதிரி சின்னதாக வரைஞ்சி ஒட்டிட்டு அதோடய ரெக்கையை வந்து இப்படி மடித்த மாதிரி வச்சிடணும். அதில் சின்ன சின்னதாக நம்பர்ஸ் எழுதி சார்ட்டில் வெட்டி நான் ஒட்டியிருக்கேன். இதை நம்ம மடித்த மாதிரியே வச்சுட்டு மாணவர்கள்கிட்ட எவாலுவேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நாளோட முன்னி என்னன்னு கேட்டால் அவங்க சொல்லணும். சொன்னதுக்கப்புறம் கரெக்டாக செக் பண்ணலாம். நாளோட முன்னி வந்து மூணு, தொடரி வந்து அஞ்சு, அஞ்சோட முன்னி வந்து நாலு, தொடரி வந்து ஆறு. அது மாதிரி வரிசையாக நான் எல்லா நம்பர்ஸ்க்குமே இதில் எழுதியிருக்கேன். உங்கள் கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் வந்து மாற்றிக்கலாம். எந்த நம்பர்ஸ் வேணுமோ மாற்றிக்கலாம். இல்லை இது மேலேயே நீங்கள் வந்து ஸ்டிக்கர் மாதிரி வச்சுக்கிட்ட கூட அடுத்தடுத்த நம்பர்ஸ் நீங்கள் வந்து ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு டிஎல்எம். நம்ம மேட்ச் பாக்ஸ் தனியாக மாணவர்கிட்ட கொடுத்து ஒன்று எழுத வைக்கலாம். இன்னொன்று மேட்ச் பாக்ஸை ஒட்டி ஆக்டிவிட்டி மாதிரி கொடுக்கலாம் இதே மாதிரி அட்டையில். இது வந்து இதை நம்ம மடக்கிட்டு அதனோட முன்னி என்ன தொடரி என்ன அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். செயல்பாடு பன்னிரெண்டு, மாணவர்களை வந்து ரெண்டு குழுக்களாக பிரித்து காகிதத்தாட்களை கொடுத்து நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி அவங்களை எண் குறிப்பீடு எது செய்யணும், குறிப்பீடு செய்ய சொல்லி அந்த குறிப்பீட்டில் ஜீரோ அண்ட் நைன்டி நைன் அந்த ரெண்டு நம்பர் மட்டும் எழுதக்கூடாது. வலதுபுறத்துலையும் இடதுபுறத்துலேயும் மாறி மாறி அவங்களுக்கு விருப்பமான நம்பரை எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டு ரெண்டு டீமுமே அந்த நம்பர்ஸை அந்த குறிப்பீடு இருக்க நம்பர்ஸை அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும், மாற்றிக்கணும். மாற்றிக்கிட்டு ஆசிரியர் வந்து தொடங்கலாம் அப்படின்னு சொன்னதும் இடதுபுறம் நம்பர் எழுதியிருந்தால் அவங்க வலதுபுறம் வந்து அதோட தொடரி எழுதணும். வலதுப்புறம் எழுதியிருந்தா இடதுப்புறம் அதோட முன்னி எழுதணும். இது வந்து ஈஸியான ஆக்டிவிட்டி. யூனிட் செவன் நானே ஒப்பிடுவேன் பாடத்திற்கான துணை கருவிகள் மற்றும் ஐடியாஸும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கும் நிறைய ஐடியாஸ் இருக்கும், நீங்களும் கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டீச்சர்ஸ்.